திருத்தலங்கள் உள்ளன. திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமான் தன்னை ஜோதிர்லிங்க வடிவில் வெளிப்படுத்தியதாக புராணங்கள் சொல்கின்றன. நாகேஸ்வரர் கோவில் அல்லது நாகநாதர் கோவிலும் அதில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வாங்க அத பத்தி டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சிவபெருமான் பக்தர்களின் இன்னல்களை நீக்குவதற்காக ஆலயங்களில் லிங்க வடிவில் வீற்றிருந்து அருள் புரிகிறார். லிங்க வடிவங்களில் ஜோதிர்லிங்கம் என்பவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இந்தியா முழுவதும் 12 ஜோதிர்லிங்க திருத்தலங்கள் உள்ளனவாம். திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமான் தன்னை ஜோதிர்லிங்க வடிவில் வெளிப்படுத்தியதாக புராணங்களும் சொல்லப்படுகிறது. இதனால்தான் திருவாதிரை நாள் ஜோதிர்லிங்கத்தை வணங்குவதற்கு உரிய சிறப்பு நாளாகவும் கருதப்படுகிறது. நாகேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படும் ஆலயம் துவாரகைக்கு அருகே அமைந்திருக்கிறது. சிவபெருமானுக்காக அமைத்த 12 ஜோதிர்லிங்க தலங்களில் இதுவும் ஒன்றாம். இந்த ஆலயத்தில் அருளும் இறைவனின் பெயர் நாகநாதர் என்பதாகும். இறைவியின் பெயர் நாகேஸ்வரி ஆகும். இந்த ஆலயத்தை பற்றி சிவபுராணத்தில் ஒரு கதையும் சொல்லப்படுகிறது. சுப்ரியா என்னும் சிவபக்தையை தாருகா என்ற அசுரன் பிடித்து சென்றானாம். அவளை தாருகாவனன் என்ற இடத்தில் மேலும் பலருடன் சேர்த்து அடைத்து வைத்திருந்தான். பாம்புகளின் நகரமாக விளங்கிய அந்த இடத்திற்கு தாருகா அசுரன் தான் மன்னனாக இருந்தான். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சுப்ரியாவோ சிவபெருமானை நினைத்து அவரது மந்திரங்களை உச்சரித்தாள். மேலும் அங்கு இருந்தவர்களையும் சிவனின் மந்திரங்களை உச்சரித்து வணங்கும்படி செய்தாளாம். இதையடுத்து அங்கு தோன்றிய சிவபெருமான் தாருகா அரசனை கொன்று அங்கிருந்த கைதிகளையும் அனைவரையும் விடுவித்தாராம். அவரே இந்த ஆலயத்தில் ஜோதிர்லிங்கமாக இருப்பதாக பக்தர்களின் நம்பிக்கை. தாருகா அசுரன் இறக்கும் முன்பாக இந்த இடம் தன்னுடைய பெயரில் வழங்கப்பட வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டதன் காரணமாக நாகர்களின் அரசனாக விளங்கிய அவனது பெயராலேயே நாகநாத் என்று இந்த இடத்திற்கு பெயர் வழங்கப்பட்டதாம். ஆலயமும் நாகநாதர் கோவில் என்று பெயர் பெற்றுள்ளது. இது மிகவும் பழமையான ஆலயங்களில் ஒன்றாகும். 12 ஜோதிர்லிங்க தலங்களில் இதுவே மிகவும் தொன்மையானது என்றும் கூறுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். 4 பக்கமும் உயர்ந்த மதில் சுவர்கள் கொண்டு விசாலமாக அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். நாமதேவர் என்னும் சிவபக்தர் ஊர் மக்களால் விரட்டப்பட்டு ஊரின் தென் திசையில் சென்று இறைவனை குறித்து பாடினாராம். நாமதேவரின் பாடல்களை கேட்கும் பொருட்டு மூலவர் தென் திசை நோக்க திரும்பினார் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே மூலவர் கருவறை தென் திசையை நோக்கியும் கோபுரம் கிழக்கு திசை நோக்கியும் உள்ளன. சிறந்த சிற்ப வேலைகளுடன் கூடிய நீண்ட கும்ப வடிவ கோபுரம் இந்த கோவிலில் காணப்படுகிறதாம். மேலும் ஆலயத்திற்கு வெளியே மிகவும் உயரமான யோக நிலையில் இருக்கும் சிவனின் சிலை ஒன்றும் உள்ளதாம். இந்த ஆலயத்தில் சிவராத்திரி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறதாம். அப்போது இங்கு அதிகமான அளவில் பக்தர்களும் வருவார்களாம். குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகைக்கு அருகே 17 கிலோமீட்டர் தொலைவில் நாகநாதர் கோவில் அமைந்துள்ளதாம். இந்தியாவிலேயே 12 ஜோதிர்லிங்க திருத்தலங்களில் முக்கியமான நாகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை போற்றி நாமும் அருள் பெறுவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.